ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவை May 3 வரை நீட்டித்து பிரதமர் மோடி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். கரோனா பாதிப்பால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றுடன் 21 ஆகிறது. பிரதமர் மோடி அறிவித்த இந்த ஊரடங்கு உத்தரவு இன்றுடன் முடிவடைய உள்ள போதும் கரோனா பாதிப்பு இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. நாம் எதிர்பார்த்தபடியே இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றாலும் April 20 பிறகு கட்டுப்பாடுகளில் தளர்வு கண்டிப்பாக இருக்கும் என்று பிரதமர் மோடி ஆறுதலும் நம்பிக்கையும் கலந்த தகவல் ஒன்றை அவரது உரையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கு மக்களாகிய நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நடக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் இன்று காலை அவர் பேசியபோது மிக மிக முக்கியமான அறிவிப்பு இதுதான் என்றாலும் மக்களுக்கு பல்வேறு எச்சரிக்கை மற்றும் அட்வைஸ்களையும் தந்துள்ளார். அதன்படி புதிதாக யாருக்கும் தொற்று வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், மேலும் மரணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி உரையில் குறிப்பிட்டுள்ள ஒரு அம்சம் April 20 பிறகு சில தளர்வுகள் கொண்டுவரப்படும் என்பதுதான். இது பற்றிய விதிமுறைகள் நாளை அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தளர்வுகள் என்பதுதான் நமக்கு இப்போதைய முதல் தேவையாக உள்ளது. ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளுமே முடக்கப்படுவதை, அனைத்து தரப்பினருமே முடங்கியிருப்பதை விட இந்த தளர்வுகள் பாதிப்புகள் அல்லாதவைகளுக்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடும். பல ஏழைகளின் நிலைமையை கவனத்தில் கொண்டு இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் சொல்லியுள்ளதும், மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொள்ளும் என்று தெரிவித்துள்ளதும் பெரும் ஆறுதலை தந்துள்ளது. முதலில் கேரளாவிற்குத்தான் மிகப்பெரிய அளவில் தளர்வுகள் இருக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் பாதிப்பு வெகுவாக குறைந்துவிட்டது. கிட்டத்தட்ட கரோனாவில் இருந்து விடுபடும் நிலையை நோக்கி நடைபோட ஆரம்பித்துவிட்டது. ஜனவரி மாதம் முதலே கேரளாவில் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டுவிட்டது. இத்தனைக்கும் மத்திய அரசு அந்த மாநிலத்திற்கு மிகவும் சொற்ப தொகையை ஒதுக்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவில் தொற்று பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் 2 இடத்தில் இருந்த இந்த கேரள அரசு இன்று இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதேபோல மேலும் சில மாநிலங்களிலும் கூட பாதிப்புகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றன. இங்கெல்லாம் ஊரடங்கில் மாற்றங்கள் இருக்கலாம், தளர்வுகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல தமிழகத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாதிப்பு இல்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சென்னை, திருப்பூர், கோவை என பல்வேறு மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக தளர்த்த முடியாத சூழல், எனவே பாதிப்பு இல்லாத மாவட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் கட்டுப்பாடுகளை தளர்த்தினாலும் கூட மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இந்த பகுதிகள் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. அதனால் கரோனாவை கட்டுக்குள் வைத்திருக்கும் இடங்களில் April 20 முதல் அத்தியாவசிய பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்ற ஆறுதல் செய்தி நமக்கு மோடியின் உரை மூலம் கிடைத்துள்ளது. இதேபோல பிற பகுதிகளும் மாற வேண்டுமானால் அங்குள்ள மக்கள் முழுமையாக ஒத்துழைத்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது அவசியமாகியுள்ளது. மேலும் சில மாநிலங்கள் April 30 வரையும் May 1 வரையும் ஊரடங்கை நீட்டித்துள்ள நிலையில் தற்போது பிரதமர் மோடி May 3 வரை நீட்டித்துள்ளது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அதாவது April 30 வரை நீட்டிப்பு என்றால் விடுமுறை நாளான May 1 நாம் பணிக்கு திரும்ப வேண்டுமா என்ற குழப்பம் நிலவும். சரி, May 1 வரை நீட்டிப்பு என அறிவித்தால் May 2, 3 ஆகிய தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அப்போது பணிக்கு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் குழப்பம் நீடிக்கும். எனவே பொத்தம் பொதுவாக May 3 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி 7 முக்கிய வாக்குறுதிகளையும் கூறியுள்ளார். உங்கள் வீட்டின் பெரியவர்களை விசேஷமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அவர்களை கூடுதல் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல ஊரடங்கு மற்றும் சமூக தூரத்தின் லக்ஷ்மண் ரேகாவை முழுமையாக பின்பற்றுங்கள். வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஃபேஸ் மாஸ்க் அல்லது முகமூடியை கட்டாயமாக பயன்படுத்தவும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுஷ் அமைச்சகம் சூடான நீர், கஷாயம் ஆகியவற்றின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். அவற்றை தொடர்ந்து உட்கொள்ளுங்கள். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க நிச்சயமாக ஆரோக்கியா சேது மொபைல் பயன்பாட்டை பதிவிறக்கவும். முடிந்தவரை ஏழை குடும்பங்களை கவனித்து அவர்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் வணிகத்தில் உள்ளவர்களுடன் உங்கள் தொழில்துறையில் பணியாற்ற வேண்டும். மக்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அவர்களை வேலையில் இருந்து யாரையும் வெளியேற்றக்கூடாது. மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவாளர்கள், போலீசார்களுக்கு முழு மரியாதை செலுத்துங்கள் என்று தெரிவித்துள்ளார்.
அதே போல இந்தியாவில் ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரமாக இருக்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் முக்கியமான சில மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நம் இந்தியாவில் மொத்தமாக 350 அதிகமான மாவட்டங்கள் இந்த கரோனா காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா முழுக்க 60 அதிகமான மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இதேபோல ஹாட்ஸ்பாட் பகுதிகளும் உள்ளது. சென்னை, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், நாமக்கல், செங்கல்பட்டு, திருச்சி, தேனி ஆகிய மாவட்டங்கள் ஹாட்ஸ்பாட் பகுதிகள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் கரோனாவை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகும். மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் மட்டுமே இங்கு கரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியும். இதனால்தான் ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் அதிக கட்டுப்பாடுகளை விதிப்போம், தீவிரமாக கண்காணிப்போம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.